கர்ப்பகாலத்தை பற்றிய சந்தேகங்கள் ஒரு குழந்தையை வயிற்றில் சுமந்து பிரசவிப்பது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது அதற்காக பெண்கள் பல இன்னல்களை தாங்க வேண்டியிருக்கும் மனநிலை மாற்றங்கள் முதல் தூக்க பிரச்சினைகள் வரை சந்திக்க நேரிடும் எனவே பெண்கள் கர்ப்பகாலத்தில் தூக்கம் வர என்ன செய்ய வேண்டும் மேலும் தூக்கமின்மைக்கு என்ன காரணங்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கர்ப்பகாலம் என்பது எப்போதும் பெண்களுக்கு சிக்கலான காலகட்டமாகும் கர்ப்ப காலத்தில் பெண்கள் இரவில் தூக்கத்தை இழக்கிறார்கள் நல்ல இரவு தூக்கம் என்பது அவர்களுக்கு கஷ்டமான விஷயமாக உள்ளது இந்த கர்ப்ப காலத்தில் தாய் மற்றும் குழந்தை குறைந்தது ஏழு முதல் எட்டு மணி நேரம் வரையாவது தூங்க வேண்டும் பெரும்பாலும் முன்கூட்டிய குழந்தை பிறப்பு வளர்ச்சி கட்டுப்பாடுகள் மற்றும் பல போன்ற மோசமான கர்ப்ப விளைவுகளுடன் சரியான ஓய்வு பெறாமல் இருப்பதும் தொடர்புடையது இது ஒரு பக்கம் இருக்க தாய் அதிக நேரம் தூங்குவது குழந்தையை பாதிக்கும் என்றும் கூறப்படுகிறது ஒன்பது மணி நேரத்திற்கு மேலாக தூங்குவது குழந்தையின் உடல் நலத்தை பாதிக்கும் என்கிறார்கள் மகப்பேறியல் நிபுணர்கள் அதிக தூக்கத்திற்கு எது வழிவகுக்கும் வளர்ந்து வரும் வயிறு மற்றும் பதட்டம் காரணமாக உடல் ரீதியான அசௌகரியம் கர்ப்பிணி பெண்களிடையே தூக்கத்தை சீர்குலைக்க வழிவகுக்கும் இது ஒட்டுமொத்த தூக்க நேரத்தையும் அதிகரிக்கும் இப்படி அதிக தூக்கத்திற்கான வேறு சில பொதுவான காரணங்கள் என்னவென்று பார்ப்போம் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள் பொதுவாக ஹார்மோன்கள் பெண்களுக்கிடையே தூக்கமின்மை பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது புரொஜெஸ்டிரான் அளவு அதிகரிப்பது மற்றும் இரத்த சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த அளவுகளில் வீழ்ச்சி ஆகியவை சோர்வுக்கு வழிவகுக்கும் இதனால் பெண்கள் கர்ப்ப காலத்தில் தூங்க விரும்புகிறார்கள் இறைப்பை உணவு குழாய் ரிஃப்ளெக்ஸ் நோய் கர்ப்ப காலத்தில் வயிற்றில் கூடுதல் அழுத்தம் ஜெட்டுக்கு வழிவகுக்கும் உணவுக்குழாயின் அடிப்பகுதியில் தளர்வான தசை வளையம் உள்ள பெண்களுக்கு இது ஒரு பொதுவான பிரச்சனையாகும் இது வயிற்றுக்குள் உணவை திறக்கும் இது உணவுகள் மற்றும் திரவம் மீண்டும் தொண்டைக்கு வர ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்க்கு வழிவகுக்கிறது குறிப்பாக நீங்கள் படுத்துக்கொள்ளும்போது இது தூக்கத்தை சீர்குலைக்கிறது ஸ்லீப் அப்னியா ஸ்லீப் அப்னியா என்பது ஒருவகை மூச்சு திணறல் நோயாகும் இதனால் கர்ப்பிணி பெண்கள் சுவாசிப்பதில் சிரமத்தை அனுபவிக்கிறார்கள் ஒரு முழு இரவு தூக்கத்திற்கு பிறகும் ஒரு பெண் குரட்டை மற்றும் சோர்வாக உணர்ந்தால் அவளுக்கு ஸ்லீப் திணறல் இருக்கலாம் கர்ப்ப காலத்தில் ஹார்மோன் மாற்றங்கள் தூக்கத்தில் மூச்சுத் திணறலுக்கு வழிவகுக்கும் என்று ஆய்வுகள் கண்டறிந்ததால் அப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் அமைதியற்ற கால்நோய்குறி பல கர்ப்பிணி பெண்கள் கால்களை நகர்த்துவதற்கான தொடர்ச்சியான தூண்டுதலால் சீர்குலைந்த தூக்கத்தை அனுபவிக்கின்றனர் ஈஸ்ட்ரஜன் அளவு அதிகரிப்பதாலோ அல்லது ஃபோலிக் அமிலம் மற்றும் இரும்புச்சத்து இல்லாததாலோ இது ஏற்படுகிறது உடல் செயல்பாடுகள் மருத்துவரின் உதவியை கொண்டு வழக்கமான உடல் செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபடலாம் உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுவது உங்களை சோர்வடைய செய்து உங்களுக்கு நல்ல தூக்கத்தை தரும் இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது கர்ப்பகால நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற சிக்கல்களை தவிர்க்க உதவும் மேலும் நீங்கள் நிம்மதியாக தூங்கவும் உதவும் பயம் மற்றும் கவலை குழந்தை பிறப்பு பற்றிய கவலை பயம் இவற்றால் கூட உங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கலாம் எனவே ஒரு நல்ல மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது பலனளிக்கும் தூக்க பழக்க வழக்கங்கள் ஒரு தூக்க வழக்கத்தை உருவாக்குவது தூங்குவது மற்றும் ஒரே நேரத்தில் எழுந்திருப்பது உங்களுக்கு நன்றாக தூங்க உதவுகிறது நீங்கள் தூங்குவதற்கு குறைந்தது முப்பது நிமிடங்களுக்கு முன் கேஜெட்களிலிருந்து விலகியிருங்கள் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் சிறுநீர் பையில் அதிகரித்த அழுத்தம் காரணமாக பெண்கள் அடிக்கடி சிறுநீர் கழிப்பதற்காக எழுந்திருக்க நேரிடும் இது உங்கள் தூக்கத்தை சீர்குலைக்கும் எனவே படுப்பதற்கு முன்பே சிறுநீர் கழித்துவிட்டு தூங்குங்கள் முதல் மற்றும் மூன்றாவது மாதங்களில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க நேரிடும் இதனால் கூட பல பெண்கள் நிம்மதியாக தூங்க முடியாது வளர்ந்து வரும் குழந்தை சிறுநீர் பையில் கூடுதல் அழுத்தத்தை கொடுப்பதால் இது நிகழ்கிறது கர்ப்ப காலத்தில் நிம்மதியான தூக்கத்தை பெற வேறு என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசியுங்கள் இது ஒரு பக்கம் இருக்க வயதான பிறகு கர்ப்பம் தரிப்பது பெண்களுக்கு பலவித பிரச்சனைகளை உண்டாக்குகிறது இதனால் பெண்கள் பலவித இன்னல்களை எதிர்கொள்கின்றனர் அப்படி என்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம் சிறு வயதிலேயே தாயாக வேண்டும் என்ற எண்ணம் எல்லா பெண்களுக்கும் இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு அப்படி அமைவதில்லை சில பெண்களுக்கு கர்ப்பம் தரிப்பது என்பது கஷ்டமான ஒன்றாக உள்ளது முப்பதுக்கு பிற்பகுதியில் பெண்கள் கர்ப்பம் தரிக்க திட்டமிடுகிறீர்கள் என்றால் கீழ்கண்ட நன்மை தீமைகளை அறிந்து செயல்பட வேண்டியது அவசியம் தாய்மை என்பது ஒரு பெண்ணிற்கு மிக முக்கியமான காலகட்டமாகும் பெருமை மிக்க பெற்றோராக மாறி இந்த உலகத்திற்கு புதிய வாழ்க்கையை அறிமுகப்படுத்துவது அவசியம் தொழில் லட்சியம் நிதி உறுதியற்ற தன்மை போன்ற பல்வேறு பாதிப்புகள் அல்லது பல்வேறு சுகாதார நிலைமைகள் காரணமாக தம்பதிகள் கர்ப்பத்தை தாமதப்படுத்த தேர்வு செய்யலாம் எனவே பிற்காலத்தில் கர்ப்பம் தரிக்க திட்டமிடும்போது கீழ்க்கண்ட காரணிகளை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் முப்பதுகளின் பிற்பகுதியில் உள்ள நன்மை தீமைகள் இப்போதுள்ள பெண்கள் குழந்தை போயற்றை தள்ளி வைக்கிறார்கள் காரணம் அவர்கள் சில வேலைகளையும் லட்சியங்களையும் கவனிக்க வேண்டி இதை ஒத்திவைப்பதுண்டு ஆனால் நீங்கள் முப்பதுகளின் பிற்பகுதியில் கருத்தரிக்கும் போது உங்கள் கரு கொண்டு இனப்பெருக்கம் செய்வது என்பது கஷ்டமாக இருக்கும் எனவே கர்ப்பம் தரிப்பதற்கு முன்பு தகுந்த மகப்பேறியல் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது பலனளிக்கும் ஆட்டோ இம்யூன் கோளாறுகள் உள்ள பெண்கள் தங்கள் கர்ப்பத்தை ஒத்திவைக்க திட்டமிட்டால் அவர்களின் கருக்கள் அல்லது முட்டைகளை சேமித்து வைக்க தேர்வு செய்யலாம் ஏனெனில் தன்னுடல் எதிர்ப்பு சக்தி கருப்பை திருப்பை பாதிக்கும் இது பின்னாளில் உங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும் சில நேரங்களில் பெண்கள் புற்றுநோய் அல்லது ஹைப்பர் தைராய்டிசம் போன்ற நோய்களால் பாதிக்கப்படலாம் இங்கு சிகிச்சைக்காக வழங்கப்படும் மருந்துகள் உங்கள் கருவுக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே இந்த பாதிப்பு உள்ள பெண்கள் தங்கள் கருமுட்டைகளை சேமிக்க முயற்சி செய்ய வேண்டும் எந்த ஒரு பெண்ணும் தனது முட்டைகளை சரியான நேரத்தில் உறைய வைக்க திட்டமிடலாம் திருமணம் ஆன பிறகு ரிசர்வ் மூலம் தேர்வு செய்யலாம் எண்டோமெட்ரோயோசிஸ் உள்ள பெண்கள் தங்கள் கர்ப்பத்தை முன்பே திட்டமிட வேண்டும் ஏனென்றால் எண்டோமெட்ரியோசிஸ் என்பது காலப்போக்கில் மோசமாகவிடும் ஒரு நிலையாகும் எனவே முப்பத்தைந்து வயதுக்கு மேல் கர்ப்பம் தரிப்பது குறித்து யோசிப்பது நல்லது கர்ப்பத்தில் நீரிழிவு அல்லது உயர் ரத்த அழுத்தம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் வயதாகும் போது இனப்பெருக்க திறனானது மேலும் மோசமடைகிறது குழந்தை பிறப்பு மட்டும் கஷ்டமல்ல அதற்கு பிறகு அந்த குழந்தையை வளர்ப்பதும் கஷ்டமாக அமைகிறது எனவே உங்கள் கர்ப்பத்தை சற்று முன்னதாக திட்டமிடுவது நல்லது ஒரு நாணயத்திற்கு எப்போதும் இரண்டு பக்கங்கள் இருக்கும் எனவே கர்ப்பத்தை ஒத்தி வைப்பதற்கு முன்பு அதன் நன்மை தீமைகளை நீங்கள் அறிவது அவசியம் கருவுறுத்தல் நிபுணரிடம் இதற்காக எப்போதும் ஆலோசனை பெறுங்கள் உங்கள் கர்ப்பத்தை ஆரோக்கியமாக வைக்க அதற்கு நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றுங்கள் கர்ப்பம் தரிப்பதற்கு முன்பு மருத்துவ ஆலோசனையும் பெற்று அதன்படி செயல்படுங்கள் நன்மையே கிடைக்கும்